ஹாய் கைஸ் நான் உங்களுக்கு இப்போ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன் கேப்பீங்க. இன்னைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் கிளியர் பண்ணேன். அதாவது ஒரு நாள் லாகின் பண்ணாமல் விட்டால் அந்த க்ளூவால் கிடைக்குமா, இல்லை ஒரு நாள் லாகின் பண்ணாமல் விட்டால் என்ன நடக்கும், அந்த க்ளூவால் பெர்மனண்டா இல்லையா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்டதுங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து தெளிவாக சொல்லியிருந்தேன். அதுக்கு நம்ம ஃபேமிலியை ஜாயின் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி தொட்டு பெல் ஐக்கான் ஆல் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்து நம்ம ஃபேமிலியை ஜாயின் பண்ணுவோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்கில் போயிடலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா ரேம்பேஜ் பாஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்தது. அந்த ஈவெண்ட்டில் நிறைய டவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதில் கொடுக்க போகிற க்ளூவால் வந்து பெருநண்டா பெருநண்டு இல்லையே அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தீங்க. அதாவது பார்த்திங்கன்னா அந்த ரிப்பல் அகாடமி க்ளூவால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து பார்த்திங்கன்னா பெருநண்டு. எப்போ பெருநண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 7 பார்த்திங்கன்னா லாகின் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7வது நாள் இல்லை அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இதுதான் பார்த்திங்கன்னா ஒன்று. அதனால் பார்த்திங்கன்னா யாருமே பார்த்திங்கன்னா பயப்பட்டு இருக்காதிங்க. நம்மளுக்கு அந்த க்ளூவால் பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். இல்லை ப்ரோ, நாங்கள் ஒரு நாள் லாகின் பண்ணாமல் விட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு நாள் லாகின் பண்ணாமல் விட்டால் உங்களுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு நாள் நீங்கள் லாகின் பண்ணலனா அந்த டேட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திருப்பி கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 இல்லை 30 டைமண்ட் கொடுத்து அந்த டேட்டை திருப்பி கொண்டு வரணும். இல்லை ப்ரோ, எனக்கு அந்த லாகின் ரூவாடே வேண்டாம், அந்த டேட்லாம் நான் கொண்டு வரல அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் அந்த 7 நாள் லாகின் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த க்ளூவால், அதனால் ஒரு நாள் கூட விடாமல் பார்த்திங்கன்னா லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணி அந்த ரிவார்டை எடுத்தால் தான் பார்த்திங்கன்னா 7 நாள் லாகின் பண்ணி எடுத்தால் தான் அதுக்கு போனஸாக தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃப்ரீ க்ளூவால் பார்த்திங்கன்னா தராங்க. அதனால் லாகின் பண்ணி எடுத்துருங்க. வீணாக டைமண்ட் பற்றி செலவு பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஓகே, அடுத்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ நாளைக்கு போட்டால், இன்றைக்கி நான் போடலை நாளைக்கு போட்டால் நம்மளுக்கு அந்த பாஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நானும் பார்த்திங்கன்னா அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட்டோட டூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரை கொடுத்துருக்காங்க. அதனாலே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கவலையை பார்த்திங்கன்னா பட வேண்டாம். இந்த 7 நாளில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எப்போ வேணாலும் போட்டாலும் உங்களுக்கு 7 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆயிரும். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் 17ஆம் தேதி 18ஆம் தேதி இல்லை 21ஆம் தேதிக்கு அன்னைக்கு கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போடலாம். உங்களுக்கு 7 நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஸ் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கவலைப்பட வேண்டாம். அதுக்குன்னு அந்த 21ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஸ் வந்து இருக்கவே இருக்காது, அந்த ஈவெண்ட்டே பார்த்திங்கன்னா இருக்காது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கேட்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாம்சனுக்கான அந்த ஒரு டோக்கன் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்திங்களா. அது வந்து ஒரு நாளைக்கு அந்த 3 டாஸ்க் தானா இல்லை அன்லிமிட்டடாக டாஸ்க் நம்ம கோல்டு கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னு கேட்டிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஒரு ஈவெண்ட். ஓகேங்களா, அதாவது அந்த நம்மளுக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 டோக்கன் பார்த்திங்கன்னா தருவாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 தான் பார்த்திங்கன்னா நம்மளால் முடிக்க முடியும். ஓகேங்களா, ஒரு நாளைக்கு 3 தான் முடிக்க முடியும். ஆனால் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் முடிக்க முடியல. நம்மளுக்கு கஷ்டமாக இருந்ததுனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை வேணாலும் பார்த்திங்கன்னா அதை வந்து மாற்றிக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு 3 தான் முடிக்க முடியும். நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா மாற்றி ஒரு நாளிலே பார்த்திங்கன்னா 20 டோக்கன்லாம் எடுக்க முடியாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்பின் தான் ஒரு பண்டிலுக்கு. அந்த பண்டிலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 5 ஸ்பின் தானா அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டிருந்தீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா எஸ் தான். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 5 ஸ்பின் தான் பார்த்திங்கன்னா தருவாங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா எடுக்க முடியாது. ஓகேங்களா, அந்த லாகின் பண்ணுறது சொல்லியிருந்தோம் பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா போய் லாகின் பண்ணுங்கள். அந்த ஈவெண்ட்டை தொட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா போய் லாகின் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, அந்த லாகின் பண்ணதை விட்டால் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் கொடுக்கணும். ஒரு 20லேருந்து 30 டைமண்ட் கொடுக்கணும். அதே நீங்கள் ஒரு 5 நாள் 6 நாள் விட்டிங்கன்னா 150 டைமண்ட் கிட்டே மைனஸ் ஆயிரும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த பாஸ் போட்டது வேஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ரோ டைமண்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டிருந்தேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஆப்பை பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணேன். ஓகேங்களா, அப்படி என்ன ப்ரோ ஆப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுவீங்க. இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்திங்கன்னா மணி ஏர்ன் பண்ணலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் டாப் ஓவன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா வின்சோ கோல்டு தான். இந்த மணியை நீங்கள் ஆப்போட அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில், அது தொட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வந்துக்கோங்க. இதில் டவுன்லோட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்கும், அதை தொட்டு பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது டவுன்லோட் ஆன உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்குது. நம்மளோட லிங்கை தொட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைனப் போனஸாக பார்த்திங்கன்னா போனஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தருவாங்க. ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா காசு வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க. அது மூலயமா பார்த்திங்கன்னா நீங்கள் கேம்ஸ் விளையாண்டு அது மூலயமா பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறைய காசு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஓகேங்களா, நீங்கள் வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண வேண்டாம். அது பார்த்திங்கன்னா அந்த ஆப்பில் நீங்கள் எந்த ஒரு துட்டுமே பார்த்திங்கன்னா கொடுக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா, ஆனால் இதில் நீங்கள் மணி வித்ட்ரா பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேடிஎம் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வச்சுருக்கணும். பேடிஎம் இல்லையே ப்ரோ அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுவீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் வாலெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஓப்பன் பண்ணதுக்கு இருக்கும். அதற்கு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் எதுவுமே கொடுக்காமல் பேடிஎம் வாலெட் பார்த்திங்கன்னா ஒன்று ஓப்பன் பண்ணதுக்கு இருக்கும். அது யூடியூப் நிறைய வீடியோ இருக்கலாம் இருக்கும், அதனால் பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, சரி. ஸோ அந்த உடனே பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் இருக்கோ அந்த ஃபோன் நம்பரை போட்டு பார்த்திங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க. அதை லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் நிறைய கேம்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கும். அது விளையாண்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எடுக்கலாம். 2 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பெட்டு கட்டியும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எடுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா சொல்லுதான், நீங்கள் 2 ரூபா கட்டி விளையாடுதீங்க. அப்போதைக்கு பார்த்திங்கன்னா
அவங்க கூட ஒரு 10 பேர் வந்து விளையாடுதாங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஜெயிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட 20 ரூபா இருக்கும், அவங்கக்கிட்ட 2 ரூபா பார்த்திங்கன்னா போயிடும். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேல்டு வார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுதான் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒருத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஸ்பின் பண்ணலாம். அந்த டெய்லி ஸ்பின்ல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட் கிடைக்கும், அந்த ஃப்ரீ டிக்கெட்டை வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விளையாடலாம். அதை டிப்போ 1,000 பேர் பார்த்திங்கன்னா விளையாடலாம். 5 ரூபா கொடுத்து விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 9 ரூபா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா தருவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டாப் அப் பண்ணதுக்கு வின்ஸ்டோ ஸ்டோர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டபுள் டாப் அப் வந்து பார்த்திங்கன்னா நிப்பாட்டி வச்சுருக்காங்க, இல்லை எனக்கு தான் காட்ட மாட்டேங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியல. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா டபுளாக டாப் அப் பண்ணுறது பார்த்திங்கன்னா இல்லை, உங்களுக்கு காமிச்சதுன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டை போட்டு விடுங்க, ஓகேங்களா? இவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ மட்டும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. இல்லை ப்ரோ எனக்கு இன்னும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டவுட்லாம் பார்த்திங்கன்னா சொல்லி விடுங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ணிடுவோம், ஓகேங்களா? உடனே வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கேப்பீங்க, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லேட்டாக தான் வரும், கிட்டத்தட்ட ஒரு 9 மணி இல்லை 10 மணிக்கிட்ட தான் வரும். அதனால் பார்த்திங்கன்னா வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா போகாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த டவுட் இருக்கும், அதனால் பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா எடுத்து எல்லோரும் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கும், ஓகேங்களா? அதனால் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒருத்தருக்காகட்டும் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள், எனக்காக பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி யாருமே பார்த்திங்கன்னா என்ன சொல்லலை, அதனால் பார்த்திங்கன்னா நம்ம தான் சொல்லியிருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான், இந்த ஒரு வீடியோக்கு லைக் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 வச்சுக்கலாம். அது இல்லாமல் வேறு என்னது, அவ்வளோதான் கைஸ். நாளைக்கு வீடியோ சந்திக்கலாம், பாய். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்து நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.